நமது பெருந்தன்மை. ஏன் என்றால் மக்களே, இதற்கு தான் வந்து திணை சார்ந்த சிந்தனை முக்கியம். நமக்கு ஒவ்வொரு நம்ம திணைகளை வந்து ஐந்து நிலை நிலங்களை பிரிக்கிறோம். அந்த ஐந்து நிலை நிலங்களுடைய மக்களோட சிந்தனையை நம்ம ஆளுக்கு பதிவு பண்ணியிருக்கான். எதற்கு? அந்தந்த சிந்தனையில இருக்கவங்களோட வாழ்வியல் முறையை பதிவு பண்ணியிருக்கான். இதெல்லாம் எதற்குன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இதை நம்ம தெரிஞ்சுதான் விட்டுட்டோம். உங்களுக்கு அடிப்படையா சொல்றேன், ஏன் பார்ப்பனர்கள் வந்து தமிழனை எப்படி பார்ப்பனர்கள் வீழ்த்தினாங்க? தமிழன் முத முதல்ல வீழ்ந்தது பார்ப்பனங்கிட்ட தான். பார்ப்பனங்கிட்ட சொத்து அடிப்படையிலயோ அடிமை தளத்திலயோ வீழல, அறிவு தளத்துல வீழ்ந்துட்டான். ஏன் வீழ்ந்தான்? இதுக்கான அடிப்படை காரணம் அவன் உருவான, அவன் பரிணமித்த, அந்த பார்ப்பனன் பரிணமித்த இடம். அவன் வந்து பார்ப்பனன் வந்து நார்டிக் மக்கள் சொல்றாங்க. நார்டிக் என்பது ஐரோப்பிய கண்டத்திற்கு மேல் பகுதி. ஐரோப்பிய கண்டத்திற்கு மேல் பகுதி முழுக்க முழுக்க பனி. அந்த பனி பிரதேசத்தில் வாழ்ந்தவன் தான் பார்ப்பனன். அங்க இருக்கிற அவனுடைய அன்றாட வாழ்வியல் முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, வேட்டைக்கும் போக முடியாது, நடக்கவே முடியாது, உடம்புல தோலை பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். நடந்து போனோம்னா கூட ஒரு குளிர் அடிக்கும், செத்த போனது திம்பான், மனசை செத்து கிடக்கும், அவ்வளவு புண்ணி தின்னுட்டு இருப்பான். அதை எடுத்து வச்சீங்கன்னா கிடவும் கிடாது, அந்த பிணங்கள் கிடாது, செத்த இயல்பா சாகக்கூடிய மிருகங்களை திட்டுவான். அவனுடைய வாழ்வியல் முறை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, யாருமே சண்டை போட மாட்டான், சண்டையே போட மாட்டான். ஏன்னா சண்டை போட்டானா என்ன ஆகும், சண்டையில சரியாக்கி அது சண்டை கிடையாது. அது மாதிரி அவன் சண்டை போட்டா அவன் உடம்புல இருக்க சட்டையை அவன் எடுத்துட்டா முடி அவன் குடும்பம் நடிக்க செத்துருவான். அந்த பகுதியில ஒருத்தர் நேருக்கு நேர் மோதுற தெம்பு இருக்கா, நீங்களே ஊட்டியில போய் சண்டை போடுங்க, உங்களால முடியாது. ஒரு மாதிரி கை கால்னா ஒரு மாதிரி வரவே வராது உங்களுக்கு. வெயில் இருக்க இடத்துலதான் உடம்பு வந்து ஓட்டம் அதிகமாக இருக்கும், மூளையிலும் சிந்தனை ஓட்டம் அதிகமா இருக்கும். அப்ப அவன் என்ன பண்றான், அவனுடைய வாழ்க்கை முறையில கன்னிங்னஸ், கன்னிங் அப்படின்னா ஒரு கண்ணி வச்சு பிடிக்கிறது, ஏமாத்தி பிடிக்கிறது. இது தமிழ்ல இருந்தா மறைவு போன சொல், கண்ணி வைத்து பிடித்ததுன்றா ஏமாற்றி ஒரு குழியில விழுந்து வச்சு பிடிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கண்ணி வச்சு பிடிக்கிற அந்த சிந்தனை தான் அவனுக்கு. அவன் எப்படி அவன் பண்ணுவான் பாத்தீங்கன்னா, ஒருத்தனை சண்டை போட வச்சு அவங்க கிட்ட இருந்து பொருளை எடுக்கிறது. இது அவனோட வாழ்வில் மரபா போகுது. அதே மாதிரி பாலைவன மக்கள், பாலைவன மக்கள் உணவு உற்பத்தி அதிகமா கிடையாது, ஆனா உணவு அங்கங்க உற்பத்தி ஆகும். அதை என்ன பண்ணுவான், ஒருத்தனை அடிச்சு ஒருத்தனை வீழ்த்திட்டு அந்த உணவு எடுத்துட்டு வருவான். சோ அவங்கிட்ட மூர்க்கத்தனம் அதிகமா இருக்கும் பாலைவன மக்கள்கிட்ட. இப்ப இந்த நாளடி பகுதியில இருந்து கடைசி பனிக்காலம் சொல்றாங்க. அந்த கடைசி பனிக்கால காலகட்டத்துல ஒரு பெரிய நடமாட்டம் வருது. அங்க இருந்து மைக்ரேட் ஆகி வராங்க, அங்க இருந்து இடம்பெயர்ந்து வருகிறார்கள். அப்படி வருபவர்கள் என்ன பண்றாங்க, இந்த நிலப்பரப்புக்கு, இந்த தமிழர்கள் வாழ்ந்த இந்த நாவலன் நிலப்பரப்புக்கு வராங்க. வருபவர்கள் இங்க பாக்கலாம், இவன் விவசாயம் பண்றான், எல்லா நாளும் போவோம் விவசாயம். உணவு உற்பத்தி அநியாயத்துக்கு இருக்கு. மாடை வச்சு விவசாயம் பண்றவன் இங்க யானையை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு இவன் உணவு அதிகமா இருக்கு. உணவு அதிகமா இருக்கனால இவன் நல்லா சாப்பிட்டு சிந்திக்கிறான். இவனோட மொழி செழுமையா இருக்கு. இவன் பெரிய பெரிய கோட்டைகள் கட்டி மிகவும் பாதுகாப்பா வாங்கினா இங்க ரொம்ப நிலையானது. யார் வந்தாலும் சாப்பாடு போடுறா, வீட்டுக்கு முன்னாடி திண்ணை கட்டி வைக்கிறான், எறும்பு குருவி கோழிக்கெல்லாம் மாவட இதுல போட்டு இது பண்றான், வீடு முழுக்க ஆணையர்களை வளர்க்கறான். எவ்வளவு வருஷம் சாப்பிட்டு செழிக்கலாம். முத முதல்ல யானையை எவனாவது காட்டு விலங்கு, காட்டு விலங்கா இருக்க ஒரு யானையை எவனாவது வீட்டு விலங்கா மாத்திருப்பானா? தமிழர்கள் தான் மாத்தினது. தமிழர்கள் தான் யானையே வீட்டு விலங்கா மாத்தினது. அப்ப அப்படி வாழ்ந்துட்டு இருக்கான். இவனை பார்த்த உடனே இந்த பார்ப்பனர்களுக்கு, இவன் கிட்ட உழைக்காமையே சம்பாதிக்கலாம், இவன் கிட்ட உழைக்காமையே சோறு கிடைக்கலாம் அப்படிங்கறத ஒரு முடிவு பண்றாங்க. அந்த சோறு எங்க போட்டாங்கன்னா, அந்த காலத்துல கோயில சோறு போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி சோறு திங்க போனவனுங்க அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து நம்ம கிட்ட இந்த விஷயங்களை கத்துக்கிட்டு அப்புறம் அங்கேயே அவன் வந்துடுறாங்க. நம்ம அவனும் பெரிய அளவுக்கு அவனை வேறுபடுத்தி பார்க்கல. அப்புறம் அவனோட அந்த சிந்தனை, தீய சிந்தனை நம்மளை வீழ்த்துது. ஏமாத்துன சிந்தனை நம்மளை ஏமாத்துது. நம்ம அரசர்களோட ஒழுக்கத்துக்கு கிடைக்குது. அரசர்களோட ஒழுக்கத்தை எப்படி கிடைக்குது, அவன் பெண்கள் அனுப்புறான், நம்ம அரசன் ஒழுக்கத்துல விழுகிறான். அந்த காலத்துல அரசன் பின்னாடி நின்ன முழுக்க சித்த சித்த மரம் இப்ப பின்பற்றி வந்த அத்தனை சித்தர்களும் அவன் பின்னாடி இந்த ஐம்பேராயம் எண்பேராயம்ங்கிற புலவர்கள் இருந்தாங்க. இவர்கள்லாம் அந்த அரசனை வழி நடத்துவாங்க. அரசன் ஒரு தவறு செஞ்சாலும், ஏய் நீ பண்ணக்கூடாது, இப்படி இப்படி நீ செய், ஏய் அப்படி நீ செய். இப்ப அண்ணனோட ஆண்டரமையம் அது மாதிரிதான். ஆண்டரமையை நம்ம ஏன் வச்சிருக்கிறோம், அண்ணே தவறு செய்ய போனா கூட இல்ல இல்ல இப்படி நீங்க செய்யுங்க, நம்ம வரலாற்று எப்படி சொல்லியிருக்குன்னு சொல்றதுக்கான அறிஞர்களுடைய குழு அது. அது போலதான் ஐம்பேராயம் எண்பேராயம் ஐந்து ஐந்து பெரிய குழுக்களை கொண்டது ஐம்பேராயம், எட்டு பெரிய குழுக்களை கொண்டது எம்பேராயம். ஒவ்வொன்றும் தனித்தனி தலைவர்கள் சித்தர்களா இருந்தாங்க. அவங்க எல்லாம் அறிவுரை சொல்லி வளர்ப்பாங்க ஒரு அரசனை. சின்ன வயசுல இருந்து அவங்க தான் அரசனை படிக்க வைப்பாங்க, அவங்க தான் அரசனுக்கு நிதியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இருந்து ஒழுக்கமா இருக்கிற ஒருத்தனை தான் அரசனா வர முடியும். அப்ப இப்படி ஒழுக்கமா வர ஒரு அரசனை அவன் வெள்ளா போற காமிச்சு ஏமாத்துறான். ஏமாத்தி இவன் ஒழுக்கத்துக்கு எடுக்கிறான். ஒழுக்கத்துக்கு எடுத்து இவன் சொல்றதை வச்சு நம்மள அடிமையாக்குறான். இப்படி அடிமையை நம்ம அரசர்கள் தப்பு செய்யறாங்க. எந்த அளவுக்கு தப்பு செய்யறாங்க, இவனுக்கு பின்னாடி சப்போர்ட்டா இருந்த அறிவார்ந்த சித்தர்களை கழுவேற்றி கொள்றான். அரசனே யானையை வச்சு நசுக்கி வைக்கிறான், நசுக்கி கொள்றான். சமண கழுவேற்றம் நடக்குது முழுக்க முழுக்க.
சமண கல்வி வடக்குல இருந்து வந்த சமணம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு தமிழன் தான் சமணம். இந்த ஆரியர்கள் திருஞான சம்பந்தர் போன்ற ஆரியர்கள் என்ன பண்றாங்க, சமண கல்வியை நடத்தி நம்மளோட அறிவுசார் சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறாங்க. நமக்கு அறிவே கம்மியாகிட்டே போகுது. இந்த நிலை தொடர்ந்து கொண்டே போய்கிட்டு இருக்குது. நம்ம நம்ம ஆட்களுக்கு வராங்க, காப்பாத்துறாங்க, திரும்பி இவங்க விழுகிறானுங்க, காப்பாத்துறாங்க. இதுதான் நம்ம வரலாறு. பின்னாடி என்ன ஆகுது, தெலுங்கர்கள் படையெடுத்து வராங்க. அவங்க என்ன சொல்லிட்டு வராங்க, இஸ்லாமிய படையெடுப்புலேருந்து அவங்களை காப்பாற்ற வரணும்னு நீங்க வரலாறுல பதிவு பண்றான். பதிவு பண்றேன் தெலுங்க, அதனால காப்பாத்த வந்தோம். ஹீரோ ரோல் பதிவு பண்றான், அவன் ஹீரோ ரோல் கிடையாது. நான் கேட்பேன் மக்களே, இஸ்லாமியர் என்ன கைட்லயே வந்து இறங்குனா உன்னை தாண்டிதான் அந்த நியாயம் வந்தான். நீ காப்பாத்தணும்னா நீ அப்பயே தடுத்து நிப்பாடி இருக்கணும். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த, இவனை தாண்டிதான் வரான், இவனை இவன் தான் வழியை விட்டு நகர் நினைக்கிறான். இன்னைக்கு ஒன்னு சொல்லுங்க, திருமணி நாயக்கர் மகள் பேசிட்டு இருக்கோமே, அந்த திருமணி நாயக்கர் மகள் கட்டிட கட்டமைப்பு இருக்கு. அதோட கட்டமைப்பு கலை என்ன கலை தெரியுமா, முகலாய கட்டமைப்பு கலை. நீ இப்ப அவ்வளவு இஸ்லாமிய வெறுப்புல நீ படையெடுத்து வந்திருந்தீங்கன்னா ஏன் நான் முகலாய கட்டிட கலையில உன் வீட்டை கட்டியிருக்கிற ஏழுங்க திருநங்கிட்ட பதில் இருக்காது. அது ஒரு இஸ்லாமிய கட்டிட கலையிலே கட்டியிருக்கா, அதனால அவன் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக அவன் வரல. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் இந்த டெல்லி சுல்தானுக்கும் இங்க இருந்த தமிழ்நாட்டு இருந்த அரசு இஸ்லாமியர்களுக்கும் பிரிவு வந்துருது. அந்த நேரத்துல டெல்லி சுல்தான் இந்த இவனுக்கு கீழே இருந்த இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்த இஸ்லாமியர்களுக்கு படை உதவி செய்ய மறுக்கிறான். எதிரிகளாயிடுறாங்க ரெண்டு பேரும். எதிரிகளா இருக்க காலகட்டத்துல உள்ள வர காட்டு மிராண்டிக்கும் போதுதான் இந்த வணிகர்கள், இந்த வணிக ராம் சாம்ராஜ்யமார் சொல்லக்கூடிய விஜயநகர பேரரசை உருவாக்கியதை யாரும் தெரியுமா, பார்ப்பனர்கள். பார்ப்பனர்களை சேர்ந்து உருவாக்கிய ஒரு அரசு விஜயநகர பேரரசு. இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே பார்ப்பனை சேர்ந்து ஒரு அரசு உருவாக்கல, ஒரு அரசு ஒன்று உருவாச்சுன்னா அது விஜயநகர பேரரசு தான். இப்படி வந்த விஜயநகர பேரரசுடைய வாரிசுகள் தான் பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பொய்யை, ஒரு பொய்யை தமிழனை அடைக்குவதற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். ஏனென்றால் தமிழனிடம் ரத்தத்தில் ஊறி போனது பார்ப்பன எதிர்ப்பு. அந்த பார்ப்பன எதிர்ப்பை பயன்படுத்தி தாம் பக்கம் அணி திரட்டி தமிழனை இன்னும் சமத்தடி அடிச்சது இந்த திராவிட கருத்தியல். அப்ப இந்த திராவிட கருத்தியலை நாம் வீழ்த்த வேண்டும், இந்த திராவிட கருத்தியலை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 2009 மாபெரும் இன அழிப்பை இயற்கை நம்ம கண்முன் காட்டுள்ளது. இந்த இன அழிப்பு நடக்கலைன்னா நமக்கு நம்ம அடுத்து இன அழிஞ்சிருப்போம், நம்ம ஒட்டுமொத்தமா அழிஞ்சிருப்போம். இது இயற்கை நமக்கு சுத்தினால் அடிப்பது போன்ற ஒரு நிகழ்வு தான் ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலை. இதை மனதில் வைத்து வரலாறு தெரியாத ஒரு இனம் வாழாது. வரலாற்றை முதலில் படித்தால்தான் நம் உண்மையான போராளிகளாக மாற முடியும் என்பதை சொல்லி வாய்ப்பு நன்றி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.